ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக எருமசாணியில் வெளிவந்து பயங்கரமாக ஹிட் கொடுத்த ஒரு வெப் சீரிஸ் தான் லாக்டவுன் காதல். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இந்த வெப்சீரிஸோட கதையை நவுத்துறதுனால பலருக்கும் இந்த வெப்சீரிஸ் ஃபேவரட்டாக இருக்குன்னே சொல்லலாம். வெறும் 3 எபிசோடுகள் மட்டும்தான் வெளியாகிருக்கு, அதுக்கே மக்கள் வேறு லெவலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் கேரக்டரில் நடிக்கிறவர் பார்த்தோம்னா தனிப்பட்ட ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். அவர் யார், அவரை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டு கேரக்டரில் ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறதுனாலேயே பலருக்கு இவரை பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பத்தாவதுக்கு பார்க்குறக்கு அப்படியே சிவகார்த்தியன் மாதிரியோ லைட்டாக இருக்கார். ஸோ அதை ஒரு கூடுதல் காரணம்னே சொல்லலாம். இவரோட நிஜ பெயர் பார்த்தோம்னா ஜெய்சீலன். இவரோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் இருக்க SBOA மெட்ரிகுலேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இவர் ஸ்கூலிங்கை முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு மீடியாவில் தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இவருக்கு நடிப்பு மேலே ஒரு தனி ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ நாடகம், கலை நிகழ்ச்சி அந்த மாதிரி ஏதாவது போட்டி வந்தால் உடனே போய் பேர் கொடுத்துருவார். பேர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜை யூஸ் பண்ணி என்டர்டெயின் பண்ணுவார்னே சொல்லலாம். அதை நம்ம அவரோட சோசியல் மீடியா பேஜெல்லாம் செக் பண்ணும்போது தெளிவாக தெரியுது நமக்கு. அடுத்து நம்மள நிறைய பேர் நினைப்போம் பார்க்க அப்படியே சிவகார்த்தியன் மாதிரியே இருக்காரு, சிவகார்த்தியனோட தம்பியா இவர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவர் எஸ்கேவோட தம்பி இல்லை, ஆனால் எஸ்கேவோட தீவிரமான ஃபேனுன்னே சொல்லலாம். எஸ்கேவோட எந்த படம் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் டேவே போய் பார்த்துருவாரு. அதோட அந்த வெளிவந்த படத்தோட ஃபோட்டோ தான் சில நாட்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சராகவும் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எஸ்கேவை நேர்லேயும் மீட் பண்ணியிருக்காரு, அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. ஜெய்சீலன், கெவின் எல்லாருமே ஃப்ரெண்டு தான். ஸோ அது மூலமாக தான் இவர் கெருமசாணியில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. ரேண்டம் வீடியோஸ்ல எல்லாம் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தார், அப்போ நம்மள பலருக்கும் தெரியாதவரை. தென் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தார். அப்போ தான் எல்லாம் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க, யாருப்பா இந்த தம்பி எஸ்கே மாதிரியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை தொடர்ந்து அது எங்கள் ராஜா காலம் அந்த வெப்சீரிஸ்லேயும் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ வெளியாகிட்டு இருக்க லாக்டவுன் காதல்லையும் லீட் ரோலில் நடிக்கிறாரு. சொல்லப்போனால் இந்த வெப்சீரிஸ் தான் இவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அதை நீங்கள் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃப்ரெண்டு கேரக்டர் ஃபேனெல்லாம் லைக் பண்ணுங்கப்பா, ஃப்ரெண்டு கேரக்டர் சூப்பராக பண்ணுறாரு, அவருக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை யூஸ் பண்ணி ஜெய்சீலன் கண்டிப்பாக மேலே மேலே வளர்ந்து போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் லாக்டவுன் காதல் ஃப்ரெண்டு கேரக்டரோட ஃபேன், அதாங்க நம்ம ஜெய்சீலன் ஃபேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.